الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا. إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மாற்றங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் வித்தியாசங்கள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்களை விட்டும் அமல்களை அழித்து நாசமாக்கி நரகத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அனைத்து காரண காரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதோடு புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற விவாதத்துகளின் கூலியை அல்லாஹ் நிறைவாக மறுமை நாளில் தந்தருளி அவனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாகவே மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியாரில் உரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நிலவே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய அரசினுடைய அந்த நிழல் குறிப்பிட்ட ஒரு ஏழு சாராருக்கு வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நபிமொழியின் அடிப்படையில் தொடர்ந்து நாம் அந்த அரசினுடைய நிழலுக்குரியவர்களை நாம் அறிந்து வருகிறோம். அதில் மக்கள் மத்தியில நீதி செலுத்திய தலைவர் முதல் சாரார், வணக்க வழிபாட்டில் தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞர், அல்லாஹ்வினுடைய ஆலயத்தோடு பள்ளிவாயலோடு தன்னுடைய உள்ளத்தை அதிகம் அதிகம் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்ட மனிதர்,
அல்லாஹ்வுக்காக வேண்டியே நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டியே பிரிகின்ற நண்பர்கள் என்று நாம் தொடர்ந்து பார்த்தோம். அதில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மீதமுள்ள நபர்களில் வரஜுலுன் طلبت امرأة ذات منصب وجمال فقال إني أخاف الله. அடுத்த மனிதரை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறுகிறார். ஒரு அழகான ஒரு பெண், குடும்ப பாரம்பரியம் மிக்க ஒரு பெண் உங்களை விபச்சாரத்திற்கு அழைக்கும் பொழுது நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கினானே அவன்தான் அந்த அரசனுடைய நிழலுக்குரிய அடுத்த மனிதர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒழுக்கக்கேடுகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தோடு தன்மானமுள்ள மரியாதையுள்ள கௌரவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தினர்கள் யாரும் வெளியே சென்று முகம் துளிக்காமல் வீடு திரும்புவது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. எங்கு திரும்பினாலும் ஆபாச காட்சிகள், ஆபாச போஸ்டர்கள், ஆபாச பேச்சுக்கள், ஆபாச பாடல்கள், எங்கு பார்த்தாலும் ஆபாச நடவடிக்கைகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு மனிதனும் விளை போகிவிடுகின்ற இந்த விபச்சாரம் குறித்து அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதரும் எந்த அளவுக்கு இந்த மனித சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த தலைப்பின் கீழ் நாம் சிறிது அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாம நாள் எப்பொழுது வரும் தெரியுமா? ஆடை அணிந்தும் பெண்கள் நிர்வாணிகளாக வருகிற ஒரு காலம் வரும், அப்பொழுது நீங்கள் கியாம நாளை எதிர்பாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விபச்சாரி தன்னுடைய விபச்சார தொழிலுக்காக வேண்டி மக்களை கூவி கூவி அழைக்கின்ற ஒரு காலம் வரும், அந்த நாளில் நீங்கள் இந்த கியாம நாளை எதிர்பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கியாமனால் அடுத்து மிக மிக நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறதோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த விபச்சாரம் பழுகி பெருகி மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்தை இந்த மனித சமூகம் சந்திக்கப் போகிறதோ என நினைக்க தூண்டுகிற அளவுக்கு இந்த விபச்சாரங்கள் இந்த மனித சமூகத்தில் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. நம்முடைய வரிப்பணம், நாம் சம்பாதித்து கஷ்டப்பட்டு உழைத்து நாம் சேமித்து வைத்திருக்கிற நம்முடைய பணம் இந்த நாட்டிற்கு வரிப்பணமாக செலுத்தப்படுகிறது. அந்த பணங்கள் எல்லாம் இன்றைக்கு எய்ட்ஸ் விழிப்புணர்வு திட்டத்திற்காக வேண்டி வாரி வாரி இன்றைக்கு செலவழிக்கிறார்கள். விபச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி, தகாத உறவிலிருந்து மனித சமூகத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி. அதில் அவர்கள் எப்படிப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிக்கிறார்கள், அதற்கு அவர்கள் தகுதியுடையவர்கள் தானா என்றால், அதற்கு எந்த வகையிலும் இந்த நாடோ நாட்டிலே இருக்கிற பொறுப்பாளிகளோ அதற்கு எந்த வகையிலும் தகுதி படைத்தவர்களே அல்ல. ஏனென்றால் தகாத உறவு குறித்து இந்த மனித சமூகத்திற்கு அவர்கள் எச்சரிக்கையும் செய்கிறார்கள். அப்படி தகாத உறவு நீங்கள் செய்ய நேர்ந்தால் அதற்குரிய பாதுகாப்பு கவசத்தோடு செய்யுங்கள் என்றும் ஒரு விளம்பரம் செய்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? தகாத உறவு எய்ட்ஸ் போன்ற மிக மோசமான நோய்களுக்கு நீங்கள் ஆட்படுத்தக்கூடும் என்கிற விளம்பரங்களை பல இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். பாதுகாப்பான உறவுக்கு என்கிற ஒரு விளம்பரத்தையும் நீங்கள் பார்க்கலாம்.
ஒரு பகுதி